ஸ்டாலினுக்கு டார்கெட் வைத்த அண்ணாமலை. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 50 நாட்கள் டைம் விதித்ததா சொல்லப்படுது. இதனால பல்வேறு விதமான கருத்துக்களும் எதிர்வினைகளும் ஆற்றப்பட்டுக்கிட்டு வருது. திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும்னு வலியுறுத்தி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் அண்மையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழக பாஜக சார்பில் 5 ஆகஸ்ட் தஞ்சாவூரில் ஒரு போராட்டம் நடந்தது. இதன் தொடர்ச்சியாக கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை, நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறைகேடு ஆகியவை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு 50 நாள்கள் கெடு கொடுத்து அண்ணாமலை தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறாரு. முல்லை பெரியாறு அணையை வைத்துத்தான் கேரள அரசியல்வாதிகள் பிழைப்பு நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதில் கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய 1400 கோடி நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறைகேட்டை தடுக்க வேண்டும், 50 நாட்களில் நிறைவேற்ற தவிரினா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வீட்டு வாசலில் போராட்டம் நடத்தப்படும்னு அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. பாஜக அண்ணாமலையின் இந்த பதிவு தங்களை கடுப்பேற்றும்படி உள்ளதாக திமுகவினர் தெரிவிக்கிறாங்க. இருந்தபோதிலும் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மு க ஸ்டாலின் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் போராடிய முக்கிய நிகழ்வுகளில் அந்த திட்டங்களை செயல்படுத்தி முடிக்கணும்னு அனைத்து தரப்பினரும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இதன் வெளிப்பாடாக தான் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை 50 நாள்கள் கெடு விதித்து ட்விட்டரில் தகவல் வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்திலையும் திமுக வட்டாரத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 50 நாட்கள் டைம் விதித்ததா சொல்லப்படுது. இதனால் பல்வேறு விதமான கருத்துக்களும் எதிர்வினைகளும் ஆற்றப்பட்டுக்கிட்டு வருது. திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும்னு வலியுறுத்தி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் அண்மையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழக பாஜக சார்பில் 5 ஆகஸ்ட் தஞ்சாவூரில் ஒரு போராட்டம் நடந்தது. இதன் தொடர்ச்சியாக கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை, நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறைகேடு ஆகியவை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு 50 நாள்கள் கெடு கொடுத்து அண்ணாமலை தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறாரு. முல்லை பெரியாறு அணையை வைத்துத்தான் கேரள அரசியல்வாதிகள் பிழைப்பு நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதில் கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய 1400 கோடி நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறைகேட்டை தடுக்க வேண்டும், 50 நாட்களில் நிறைவேற்ற தவிரினா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வீட்டு வாசலில் போராட்டம் நடத்தப்படும்னு அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. பாஜக அண்ணாமலையின் இந்த பதிவு தங்களை கடுப்பேற்றும்படி உள்ளதாக திமுகவினர் தெரிவிக்கிறாங்க. இருந்தபோதிலும் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மு க ஸ்டாலின் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் போராடிய முக்கிய நிகழ்வுகளில் அந்த திட்டங்களை செயல்படுத்தி முடிக்கணும்னு அனைத்து தரப்பினரும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இதன் வெளிப்பாடாக தான் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை 50 நாள்கள் கெடு விதித்து ட்விட்டரில் தகவல் வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்திலையும் திமுக வட்டாரத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது.